ஹாய் ஆல், இது வெனஸ்டே ஈவினிங். கழுவின பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் கண்டெய்னர்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அதில் டேட் எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் எடுத்து எதாவது இருந்தால் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு டேட் முடிய போகிறதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்ருந்தேன். அப்புறமா பால் காய்ச்சிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் காஃபி போட்டுட்டேன். சிதுக்கு அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பால் தான் கொடுத்தேன். சிதுக்கு வந்து மோஸ்ட்லி நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இந்த பனங்கள் கண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பாம் கேண்டியாக வாங்கிட்டு அதை வாங்கி அரைச்சிப்பேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரிஃபைண்டு ஒயிட் சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி பனங்கள் கண்டு வாங்கி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். சித்துக்கு பால் இல்லை பேன் கேக் எது செய்கிறதா இருந்தாலும் நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து ஓமம் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிருக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.